ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நரேட்டர் ஸ்டோரிஸ். இன்னைக்கு நம்ம டெத் கேமோட 4th எபிசோட் தான் பார்க்க போறோம். நீங்க இன்னும் ஃபர்ஸ்ட் 3 எபிசோட் பார்க்கலினா டிஸ்கிரிப்ஷன்லயும் ஐ பட்டன்லயும் லிங்க் தரேன், மறக்காம அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க. சரி வாங்க இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோ பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கான். போயும் போயும் இந்த உடம்புல வந்து மாட்டிக்கிட்டேனே, என் பணம் என்ன ஆக போகுதுன்னு நம்ம ஹீரோ பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கான். அவன் கத்துற கத்துல அந்த காஃபி ஷாப்பே ஒரு நிமிஷம் அரண்டு போச்சு. இப்ப இந்த குழந்தையோட அம்மா வராங்க. இந்த குழந்தையோட அம்மாவுமே அழாதடா கண்ணா, அம்மா வந்துட்டேன்னு. இப்ப அவங்க காருக்கு நம்ம ஹீரோவை தூக்கிட்டு போறாங்க. காஃபி ஷாப்ல இருந்த வரைக்கும் கங்காவா இருந்தவங்க காருக்குள்ள போன உடனே சந்திரமுகியா மாதிரி உன்னால அமைதியா இருக்க முடியாதா, உன்னால என்னால நிம்மதியா ஒரு காஃபி கூட சாப்பிட முடியல, எல்லாத்துக்கும் நீதான் காரணம்னு நம்ம ஹீரோவை பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்குமே ஒன்னும் புரியல, நம்ம என்ன தப்பு பண்ணனு நம்மள இப்படி திட்டிக்கிட்டு இருக்கான்னு முழிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப அந்த லேடியும் நம்ம ஹீரோவை அவங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போறாங்க. வீட்டுக்கு போன அடுத்த செகண்டே கை குழந்தைன்னு கூட பாக்காம நம்ம ஹீரோவை அப்படியே சோஃபால தூக்கி வீசுறாங்க. குழந்தைய வீசிட்டு எனக்கு என்னன்னு அவ பாட்டுக்கு போயிடுறா. இப்ப அவங்க ஹஸ்பண்ட் வராங்க. அந்த குழந்தைகிட்ட ரொம்ப பாசமா நடந்துக்கிறாங்க. கண்ணா சாப்பாடு சாப்பிட வேண்டிய நேரம் வந்துருச்சு, சாப்பிடலாமா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோவுமே அப்பா அப்பங்காரனாச்சு நல்லவனா இருக்கானே அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போது ஹீரோ குடுக்கற சாப்பாடு பார்த்தா எக்ஸ்பைர் ஆயிருக்கும். அந்த ஹஸ்பண்டுமே அவங்க ஒய்ஃப பாத்து, ஏய் இந்த சாப்பாடு கெட்டு போச்சு போல இருக்கு, எக்ஸ்பைர் ஆகி 2 மாசம் ஆச்சுன்னு போட்டுருக்கு, இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேக்கும் போது அந்த தாய்க்காரி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அப்படியே குடுங்க, ஒரு நாள் குடுக்கறதுனால ஒன்னும் செத்து போயிட மாட்டான் அப்படின்னு இவனுக்கு சாப்பாடு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுமே ஆஹா இதை சாப்பிட்டா நம்ம சாக வேண்டியதுதான், சாப்பிட கூடாதுன்னு வாய வாங்க மாட்டேங்கிறான். இதனால அந்த அப்பங்காரனும் கோவப்படுறான். அவருமே ஹீரோவை தின்னு தொலை மூதேவி அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாரு. இவங்க எப்பவுமே இப்படிதான் சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதனால அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க குழந்தைய கொடுமைப்படுத்துறாங்கன்னு சைல்டு வெல்ஃபேர்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இருப்பாங்க. இப்ப அதை பத்தி விசாரிக்கிறதுக்கு போலீஸ் ஆபீசர்லாம் அங்க வராங்க. நீங்க இந்த மாதிரி குழந்தைய துன்புறுத்துறதா உங்க பக்கத்து வீட்டுல இருந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, உங்க குழந்தைய பாக்கலாமா அப்படின்னு கேட்க அந்த 2 ஆபீசர்ஸும் நம்ம ஹீரோவை பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஹஸ்பண்ட் கார் என்ன சொல்றானா, எங்களை பத்தி உங்ககிட்ட யாரோ தப்பா சொல்லிருக்காங்க, நானே சைல்டு வெல்ஃபேர்ல தான் வேலை பாக்குறேன், நான் என் சொந்த குழந்தைய கொடுமைப்படுத்துவானா, நானும் அப்படி பண்ண மாட்டேன் சார் அப்படின்னு சொல்ல அவங்களுமே சாரி சார் உங்களுக்கு தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு அங்கிருந்து கிளம்ப பாக்குறாங்க. நம்ம ஹீரோ தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடாதீங்க, இந்த லூசு பசங்கிட்ட இருந்து என்னை காப்பாத்துங்கன்னு பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறான். அவங்க போன அடுத்த செகண்டே அந்த தாய் கறிய நம்ம ஹீரோவை பிடிச்சு, நீ பிறந்ததுல இருந்து எதுவுமே எனக்கு சரியா நடக்கல, நீ செத்து தொலைன்னு நம்ம ஹீரோவை தரையில போட்டு சாகடிச்சிடறாங்க. இப்ப நம்ம ஹீரோ நரகத்துக்கு போற வழியில இருந்து கண்ணை முழிச்சு பாக்குறான். அவன் ரொம்பவே டிசப்பாயிண்டா இருக்கான். எவனை பார்த்து அவங்க எல்லாம் மனுஷங்களே கிடையாது, ஒரு கை குழந்தைய போட்டு கொண்டிருக்காங்க, உண்மையிலேயே அவங்கதான் பேரண்ட்ஸ் அப்படின்னு கேக்கும் போது எமன் என்ன பதில் சொல்றானா, இந்த உலகத்துல யாரோட உயிருக்கும் யாரும் உத்தரவாதம் கிடையாது, அந்த குழந்தை சாகணும்னு இருந்திருக்கு செத்து போச்சு. நம்ம ஹீரோவுமே எமனை பார்த்து அந்த குழந்தையோட மெமரிஸ் எனக்கு வரல அப்படின்னு கேக்கும் போது எமன் என்ன சொல்றானா, கை குழந்தைகளுக்கு ஞாபக சக்தி இருக்காது, அதெல்லாம அவங்களுக்கு எந்த விதமான எபிலிட்டி இருக்காது, அதனாலதான் அந்த குழந்தைய பத்தி எந்த ஒரு நினைவும் உனக்கு வரல அப்படின்னு சொல்றா. எமனுமே நம்ம ஹீரோவை பார்த்து அந்த குழந்தை செத்ததுக்கு நீ இவ்வளவு வருத்தப்படுறியே, உனக்காச்சு வாழணுமா சாகணுமான்னு நீ முடிவெடுத்த, ஆனா பாவம் அந்த குழந்தைக்கு ஏன் செத்தனே தெரியாது, இப்ப வாச்சு புரிஞ்சுக்கோ உயிரோட மதிப்ப அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவுமே அதெல்லாம் விடு கண்ணை எடுத்து என்ன சுட்டுத்தல்லு நான் அடுத்த ஜென்மத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நான் போய் அந்த பணத்தை எடுக்க போறேன்னு அவன் மனசுக்குள்ள பேசிக்கிறான். ஆனா நம்ம ஏமா வாயவே திறக்காம நம்ம ஹீரோக்கு பதில் சொல்றா, நீ பண்ண போற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ, நீயும் தற்கொலை பண்ணிக்க கூடாது, அதே சமயத்துல நீயும் யாரையும் கொல்ல கூடாது, நீ யாரையாவது கொல்ல ட்ரை பண்ணினா நான் வந்து அதை தடுத்துருவேன் அப்படின்னு சொல்றா. இத சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோவை சுட்டு தள்ளிடுறா. இப்ப நம்ம ஹீரோ கண்ணு முழிச்சு பாக்குறான், ரொம்ப கூட்டமான ஒரு இடத்துல இருக்கான். நம்ம ஹீரோக்கு என்ன இடம் இப்ப டைம் என்ன டேட் என்னன்னு எதுவுமே தெரியல. இப்ப அவன் பேண்ட் பாக்கெட்ல இருக்கிற போன் எடுத்து பார்த்தா நம்ம ஹீரோ இடத்துல பணத்தை மறைச்சு வச்சிருப்பான்ல, அந்த இடத்துக்கு இன்னும் 15 நிமிஷத்துல போலினா அந்த பணம் கவர்மெண்ட்டுக்கு போயிரும். நம்ம ஹீரோக்குமே என்ன பண்றதுனே தெரியல. அவனோட லக்குக்கு அவன் பணத்தை வச்ச இடத்துல இருந்து ஒரு 300-400 மீட்டர் தான் தூரத்துல இருப்பான். இப்ப பயங்கரமா ஓடி போய் ஒரு வழியா அவன் பணத்தை எடுத்துறான். பணத்தை எடுத்தோன்னு நம்ம ஹீரோ பயங்கர சந்தோஷப்படுறான். இப்ப நம்ம ஹீரோ பணத்தை எடுத்துட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கான். ஒரு கண்ணாடியில தன்னோட புது ஃபேஸ பாக்குறான். இந்த உடம்புல இருந்தவன் ரொம்ப அழகா இருந்திருப்பான் போல இருக்கே. இந்த மாதிரி நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டே இருக்கும் போது ஆப்போசிட்ல இப்ப ஒருத்தன் பாடியில இருக்கான்ல, அவனோட போட்டோவை அங்க மாட்டி வச்சிருக்காங்க. இப்ப கரெக்டா மெமரி கிறிஸ்டல் வருது. இப்ப இந்த பையனை பத்தி காட்டுறாங்க. இந்த பையனோட பேரு ஜோங் கியூன்.
இவனுக்கு 24 வயசாச்சு, இவன் ஒரு மாடலா இருக்கான். சின்ன வயசுல இருந்து இவன் பாக்க ரொம்ப அழகா இருக்கிறதுனால இவன் கிளாஸ் பொண்ணுங்க எல்லாம் இவன் பின்னாடியே சுத்தி இருப்பாங்க. ஆனா அவங்க கிளாஸ் பசங்களுக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. இவன் பாக்க கொஞ்சம் நல்ல லுக்கா இருக்கிறதுனால மாடலிங்கே இவன் ப்ரொஃபஷனலா தேர்ந்தெடுத்திருப்பான். இப்ப இவனை பத்தின எல்லா டீடைல்ஸும் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. இப்ப அந்த பேக் எடுத்துட்டு அப்படியே அந்த பையனோட வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போனா அந்த வீடு ரொம்ப பெரிய வீடா இருக்கு. அந்த பையன் நிறைய வாட்ச் கலெக்ஷன் வாங்கி வச்சிருக்கான். இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ வாயடைச்சு போயிடுறான். இந்த மாதிரி இவன் வீட்டை பார்த்துட்டே போயிட்டு இருக்கும்போது இவன் கண்ணில் ஒரு நியூஸ் பேப்பர் படுது. அந்த நியூஸ் பேப்பர்ல நம்ம ஹீரோதுக்கு முன்னாடி ஒரு குழந்தையா இருந்திருப்பான்ல, அந்த குழந்தைய கொன்னதுக்காக அந்த ரெண்டு பேரண்ட்ஸையும் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. இத பார்த்து நம்ம ஹீரோ வெறும் அரெஸ்ட் மட்டும் பண்ணாங்களா, அவனுங்களா தூக்குல போடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோ இந்த மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது. நம்ம ஹீரோவுமே எவன் போன் பண்றான்னு தெரியலையே அப்படின்னு போன் எடுத்து பேசினா, போன்ல பேசுறனும் டே பார்ட்டிக்கு வரலையா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்க, என்னடா பார்ட்டி அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். டே விஐபி பார்ட்டிடா, ஊர்ல இருக்கிற எல்லா டோலி இங்கதான் இருக்காங்க, சீக்கிரவா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவுமே டோலியானு இப்ப அந்த பார்ட்டிக்கு போறான். போய் குடியும் கும்பாலுமா இருக்கான். இப்ப அப்படியே லைட் எல்லாம் ஆஃப் ஆகுது. மைக்ல என்ன அனௌன்ஸ் பண்றாங்கன்னா, இந்த பார்ட்டியை நமக்கு ஏற்பாடு பண்ண சிஓ பார்த்தேவு இங்க வராரு அப்படின்னு சொல்ல, இப்ப அந்த ஆளு வரான். இவன் யாருன்னு தெரியுதா, நம்ம ஹீரோ கூட ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஒருத்தன் இன்டர்வியூ எடுத்திருப்பான்ல அவனேதான். அவன் நம்ம ஹீரோவை பார்த்து ஹலோ சொல்ல, நம்ம ஹீரோவுமே உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, எங்க பார்த்தேன்னு தெரியலனே அவன் மேலேயே உழுக போறான். அந்த சிஓவுமே நீங்க ரொம்ப குடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அப்புறம் பேசலான்னு அங்கிருந்து போயிடுறாரு. இப்ப இங்கிருந்து கட் பண்ணா நம்ம ஹீரோவை பெட்ல கட்டுறாங்க. இப்ப அவங்க அண்ணங்கார வந்து டேய் உனக்கு போன் பண்ணா எடுக்க மாட்டியா. இப்ப நம்ம ஹீரோ ஒருத்தனோட உடம்புல இருக்கான்ல, அவங்க அண்ணன் வெளிநாடு போகும்போது அவரோட காபி ஷாப்ப இவன் பாத்துக்கிறதா இவன் ப்ராமிஸ் பண்ணிருப்பான். இப்ப அதனால அவங்க அண்ணனும் நம்ம ஹீரோவை காபி ஷாப் கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோவுமே இவன் அப்ராட் போனதுக்கு அப்புறம் நம்ம பணத்தை எடுத்துட்டு நம்ம போய் ஃபாரின்ல செட்டில் ஆயிடலான்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப அந்த மாதிரியே அந்த காபி ஷாப்ல இருக்கிற ஒருத்தன் கூட பேசிக்கிட்டு இருக்கான். அவனுமே டே கஸ்டமர் வராங்க அவங்கள போய் கவனி அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் யாரான்னு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின் நடந்து வந்துகிட்டு இருப்பா. நம்ம ஹீரோயினை பார்த்தோன்ன நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்க ஒட்டுக்காரந்த ஞாபகம்லாம் நம்ம ஹீரோக்கு வந்துட்டு வந்துட்டு போகுது. இவங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே எப்படி இருந்திருக்குன்னா, நம்ம ஹீரோயினுக்கு ரைட்டர் ஆகணும்னு ஒரு மிகப்பெரிய கனவு இருந்திருக்கும். அவங்க ஸ்டோரிஸ்ல எழுதிட்டு அப்படியே ரோட்ல போயிட்டு இருப்பாங்க. அவங்க எழுதின எல்லா ஸ்கிரிப்ட் பேப்பருமே காத்துக்கு அப்படியே பறக்க அந்த எல்லா பேப்பரும் நம்ம ஹீரோ மேல போய் விழுகுது. நம்ம ஹீரோவுமே அந்த கதையை லைட்டா படிச்சு பாக்குறாரு. இப்ப நம்ம ஹீரோயின் அங்க வர இப்படிதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடந்திருக்கும். ரெண்டு பேத்துக்குமே பார்த்த உடனே ஒருத்தங்க மேல ஒருத்தங்களுக்கு காதல் வந்திருக்கும். நம்ம ஹீரோவும் ஹீரோயினை ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறான்ல, அதனால வச்சுக்கணும் வாங்காம ஹீரோயினே பாத்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுமே இப்ப ஒரு காஃபி வாங்கலான்னு நம்ம ஹீரோ கிட்ட கேக்க, நம்ம ஹீரோ அந்த காஃபியை கொடுக்கும் போது நம்ம ஹீரோட கையில பயங்கரமா நடுக்குது. பக்கத்துல இருந்தவனுமே டே உனக்கு அந்த பொண்ணை புடிச்சிருக்கா அப்படின்னு கேக்க, நம்ம ஹீரோவுமே ஆமா அவ இங்க டெய்லி வருவாளா அப்படின்னு கேக்க, அவங்க கடையில இருந்த பையனுமே அவ இங்க டெய்லியுமே வருவா, சொல்ல போனா அவ இங்க ரெகுலர் கஸ்டமர், அவ ஒரு ரைட்டர், இங்கதான் உட்காந்து கதை எழுதுவா அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோ இப்ப என்ன பண்றானா, நம்ம ஹீரோயின் பேரை கூகுள்ல போட்டு பாக்குறான். நம்ம ஹீரோயினுமே இத வின்னிங் பீஸ்னு ஒரு நாவல் எழுதி இருப்பாங்க. அந்த நாவல் சரியான ஹிட் ஆயிருக்கும், நிறைய அவார்ட்ஸ் கூட வாங்கியிருக்கும். ஆங்கர் கூட ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க, உங்களோட சக்சஸ்க்கு யாரு காரணம் அப்படின்னு கேக்க, கொஞ்சம் கூட யோசிக்காம என்னோட பாய் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் இந்த காம்படிஷன்ல ஜெயிச்ச பணத்தை தான் நம்ம ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் சீன்ல கொடுத்துருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே தப்பா புரிஞ்சிருப்பான். நம்ம ஹீரோக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே தாழ்வு மனப்பான்மை ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா நம்ம ஹீரோக்கு ரொம்ப நாள வேலை கிடைக்கல, ஆனா நம்ம ஹீரோயினுக்கு கரெக்டா வேலை கிடைச்சிருக்கும். அதே சமயத்துல அவங்க கம்பெனிலயே நிறைய பேர் அவங்கள டேட் பண்ண கூப்பிடுவாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோ ஒரு நாள் பார்க்க நம்ம ஹீரோயினை பார்த்து, நான் உனக்கு சரியானவன் இல்ல, என்னோட சேர்ந்து நீ வாழணும்னு நினைச்சினா உன்னோட ஃபியூச்சர் நீயே ஸ்பாயில் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். உன்ன வேற உங்க ஆபீஸ்ல நிறைய பேர் லவ் பண்றாங்க, நீ வேணா அவங்கள யாரையும் லவ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல, இப்ப நம்ம ஹீரோயினுமே ஹீரோவை பார்த்து சரி நம்ம பிரேக்அப் பண்ணிட்டோம், நீ வேற ஏதாவது பொண்ண லவ் பண்ணுவே அப்படின்னு கேக்க, என் வாழ்நாள்ல நான் லவ் பண்ண ஒரே பொண்ணு நீதான், என் வாழ்க்கையில உன்ன தவிர வேற எந்த பொண்ணுக்கு இடம் இல்ல அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினுமே எனக்குமே அதான், நான் என்னைக்குமே உன்னை விட்டு போக மாட்டேன், உன் கூடையதான் இருப்பேன்னு நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை இந்த நாவலை எழுதி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோ இப்ப படிச்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோவுமே ரொம்ப வருத்தப்படுறான், ஹீரோயினை சரியா புரிஞ்சுக்கலையேன்னு. இப்போ இன்னொரு சீனை நினைச்சு பாக்குறான், இவங்க ஒரு ரைட்டருங்கிறதுனால பென்ஸ் மேல இவங்களுக்கு நிறைய கிரேஸ் இருந்திருக்கும். ஒரு ஃபவுண்டன் பெண்ணை பார்த்து அப்படி நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுமே ஹீரோயினை பார்த்து என்ன பாத்துட்டு இருக்க அப்படின்னு கேக்கும் போது, ஹீரோயினுமே நல்ல ரைட்டர் ஆகணும்னா நல்ல பேனா வேணும், ஆனா இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவுமே கவலைப்படாத கண்டிப்பா ஒரு நாள் இது உனக்கு வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லி இருப்பான். நம்ம ஹீரோ இப்ப என்ன பண்றானா, ஹீரோயினுக்கு பிரசன்ட் பண்றதுக்காக இந்த பேனாவை அவங்களுக்கு தெரியாம வாங்கி வச்சுக்கிறான். அந்த பேனால அவங்க பேர் எழுதி இருப்பான்.
ஆனா நம்ம ஹீரோக்கு இந்த பேனாவை ஹீரோயின் கிட்ட கொடுக்க வாய்ப்பே கிடைச்சிருக்காது. இப்போ ஒரு பொண்ணு நம்ம ஹீரோயினை பார்த்து ஓடி வரா. இந்த குட்டி பொண்ணு வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ இப்ப ஒருத்த உடம்புல இருக்கான்ல, அவங்க அண்ணன் பொண்ணுதான். எபிசோடு ஒன்ல நம்ம ஹீரோயினை கூட ஒரு பையன் வந்து டிரா பண்ணிட்டு போயிருப்பான்ல, அவன் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ இப்ப ஒருத்த உடம்புல இருக்கான்ல, அவனோட அண்ணன் தான். இதெல்லாம் தெரியாம நம்ம ஹீரோயினை தப்பா நினைச்சிட்டோமே, அவளோட பிரேக்அப் பண்ணிட்டோமே, நம்ம ஹீரோ ரொம்ப வருத்தப்படுறான். இங்க இருந்து கட் பண்ணா அடுத்த நாள் வருது. நம்ம ஹீரோயின வழக்கம் போல அந்த காபி ஷாப் போறாங்க. நம்ம ஹீரோவுமே ஹீரோயினுக்கு ஒரு கேக் குடுக்கறான். ஆனா நம்ம ஹீரோயின், நான் அதை ஆர்டர் பண்ணவே இல்லையே, நான் கேக்கலையே அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின பதில் சொல்றானா, உங்களோட நாவல் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அதுக்கு என்னால முடிஞ்ச ஒரு சின்ன பரிசு அவ்வளவுதான். நம்ம ஹீரோ இப்ப ஹீரோயினை பார்த்து என்ன சொல்றானா, என்கிட்ட கூட ஒரு கதை இருக்கு, அதை நான் நாவல் எழுதலான் இருக்கேன், உங்களால அது கொஞ்சம் டிப்ஸ் கொடுக்க முடியுமா, உங்ககிட்ட நான் என் கதையை சொல்லலாமா அப்படின்னு கேட்க ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோவும் கதை சொல்ல ஆரம்பிக்கிறான். என் கதை என்னன்னா, வாழ்க்கையே வாழ பிடிக்காம ஒருத்தன் சூசைட் பண்ணிக்கிறான். அவன் திருப்பி கண்ணு முடிக்கும் போது ஒரு பொண்ணு அவன் முன்னாடி நின்னுகிட்டு இருக்கா. அவன் என்ன சொல்றானா, நான் தான் யமன், நீ நான் உன்கிட்ட வரதுக்கு முன்னாடியே நீ என்ன தேடி வந்ததுனால நான் உனக்கு தண்டனை கொடுக்க போறேன். அவன் அந்த கேரக்டருக்கு 12 வாட்டி சாகுற தண்டனையை கொடுக்கறா. அந்த 12 சாவியை நம்ம ஹீரோ எப்படி எதிர்த்தாங்கிறது தான் மீதி கதை அப்படின்னு சொல்லும் போது, நம்ம ஹீரோ இந்த மாதிரி கதை சொல்றத பார்த்து நம்ம ஹீரோயினுமே, இது உங்களோட ஃபிக்ஷனல் கதையா, பார்த்தா அப்படி தெரியலையே, நீங்களே அந்த கேரக்டரோட இருந்த மாதிரி கதை சொல்றீங்களே, நீங்க என்ன இந்த கதையை முடிக்கல. நம்ம ஹீரோயினுமே, நாளைக்கு இங்க வருவேன், எனக்கு பேலன்ஸ் கதையை சொல்லுங்கன்னு இப்ப அவங்க இருந்து போயிடுறா. நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்து, உங்க நாவல்ல உங்க ஆட்டோகிராஃப் போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோயினும் சைன் போட்டு கொடுக்க போறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயினுக்காக ஆசாசியா ஒரு பேனா வாங்கி வச்சிருப்பான்ல, அதை கூட கொடுத்துருக்க முடியாது. இப்ப பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த பேனாவை எடுத்து சைன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுறான். இப்ப நம்ம ஹீரோயினுக்கு இந்த பேனா எப்படி கிடைச்சதுன்னு நம்ம காட்டுறாங்க. நம்ம ஹீரோட அம்மா தான் நம்ம ஹீரோயின் கிட்ட, என் பையன் இந்த பேனாவை உனக்காக ஆசையா வாங்கினான், ஆனா அவனால இது உன்கிட்ட கொடுக்க முடியல, இந்த பேனாவை பத்திரமா வச்சுக்கனே, நம்ம ஹீரோவோட அம்மா தான் ஹீரோயின் கிட்ட கொடுத்துருப்பாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயினும் டெய்லி மீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டெய்லியுமே நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட கதை சொல்றான். ஒரு நாள் நம்ம ஹீரோயின் காபி ஷாப் விட்டு அவங்க வீட்டுக்கு போகும்போது லைட்டா மழை பெய்யற மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோ இப்ப ஓடி போய் நம்ம ஹீரோயினுக்காக ஒரு கொடையை குடுக்கறான். நம்ம ஹீரோ காபி ஷாப்ல கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஒரு ஆம்புலன்ஸ் சவுண்ட் கேக்குது. அங்க இருந்தவங்களுமே கொடையோட போன ஒரு பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு சொல்ல, எமன் இருக்கால அவ நம்ம ஹீரோ நாவல படிக்கிற மாதிரி காட்டுறாங்க. என்னைக்குமே நம்மளோட மரணம் நமக்கு அவ்வளவா வலிக்காது, நம்ம சார்ந்தவங்களோட மரணம் நமக்கு ரொம்ப வேதனையை தரும் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு இதெல்லாம் அப்படியே மைண்ட்ல வந்துட்டு போகுது. நம்ம ஹீரோ இப்போ வேகமா ஓடிக்கிட்டு இருக்கான். பார்த்தா நம்ம ஹீரோ கொடுத்த கூட ரோட்ல கிடக்குது. நம்ம ஹீரோயினுக்கு தான் இதை ஆயிடுச்சோன்னு நம்ம ஹீரோ பயங்கரமா கதறி அழுத ஆரம்பிக்கிறான். அங்க இருந்த போலீஸ்காரங்க கிட்டயுமே பயங்கரமா சண்டை போடுறான். பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே இருக்காது, நம்ம ஹீரோயினுக்குமே சுத்தமா ஒண்ணும் புரியல, நமக்காக எதுக்கு இவன் இவ்வளவு ஃபீல் பண்றான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஷாக்ல இருக்காங்க. நம்ம ஹீரோயினுமே ஹீரோவை பார்த்து, எதுக்காக இப்படி ஓடி வந்தீங்க அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோவுமே, எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தான் அடிபட்டுச்சு நினைச்சு நான் பயந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு பிடிச்சவங்களோட மரணம் நமக்கு ரொம்ப வேதனையை தரும், நான் அதை அனுபவிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. நீ எனக்கு எப்படி கதறி அழுதியோ அதே மாதிரிதான் என் பாய் ஃப்ரெண்ட் செத்தானிக்கும் நான் ரொம்பவே கதறி அழுத அப்படின்னு. இப்ப நம்ம ஹீரோ செத்தானிக்கு ஹீரோயின் எப்படி இருந்தாங்கிறத காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என் பாய் ஃப்ரெண்டுக்கு என்னாச்சு, என் பாய் ஃப்ரெண்டுக்கு என்னாச்சுன்னு அங்க இருக்கிறவங்கிட்ட கேட்க, உங்க பாய் ஃப்ரெண்ட் செத்து போயிட்டாங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் கதறி கதறி அழுகிறா. அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது, நம்மளோட மரணம் நமக்கு என்னைக்குமே வலிக்காது, ஆனா நம்மள சார்ந்தவங்களோட மரணம் எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துங்கிறத நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். நம்ம ஹீரோவுமே ஹீரோயினை பார்த்து, நாளைக்கு காபி ஷாப் வருவீல அப்படின்னு கேட்க ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நான் நாளைக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல, ஏன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நீ சொல்ற கதையெல்லாம் பார்த்தா எனக்கு யாரோ ஒருத்தங்களை ஞாபகப்படுத்துது. நம்ம ஹீரோயினுமே அடுத்த நாள் காலையில ஹீரோக்கு நினைவஞ்சலி செலுத்துறதுக்காக ஒரு இடத்துக்கு போய் ரொம்ப சோகமா நிக்கிறாங்க. இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோ மறந்து நின்று பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோயின் அங்க போனதுக்கு அப்புறம் இப்ப நம்ம ஹீரோ அவன் போட்டோவை பார்த்து நின்றுகிட்டு இருக்கான். இவன் இந்த மாதிரி நின்றுகிட்டு இருக்கும் போது அவனுக்கு பின்னாடி ஒரு வாய்ஸ் கேக்குது. இந்த வாய்ஸ் கேட்டவன நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகுது, ஏன்னா இது அவங்களோட அம்மாவோட வாய்ஸ். அவங்களுமே, நீ என் பையன் பையனோட போட்டோவை பார்த்து அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, இல்ல எங்க அம்மா கூட இங்கதான் மெமோரியல் கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோட அம்மாவுமே ஹீரோட போட்டோவை பார்த்து பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோவுக்கு பயங்கர கில்ட் ஆகுது. அவங்க அம்மாவை நினைச்சும் ஹீரோயின் நினைச்சும் ரொம்ப வருத்தப்படுறான். இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றானா, ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து உங்க பையனுக்கு வந்த போனோம் அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்க அம்மாக்காக கொஞ்சம் பணத்தை அவங்க வீட்டுல போய் வச்சுட்டு வரான். நம்ம ஹீரோ அந்த மாதிரி ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது மேல இருந்து ஒரு பேனர் நம்ம ஹீரோ தலையில விழுந்து நம்ம ஹீரோ செத்து போயிருப்பான். பார்த்தா இதெல்லாமே கனவு, நம்ம ஹீரோவுமே இத்தனை நாள் உண்மையான வாழ்க்கையில தான் செத்துக்கிட்டு இருந்தோம், இப்ப கனவுல கூட சாகுறோன்னு நம்ம ஹீரோ லைட்டா பயத்துல இருக்கான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயினும் வழக்கம் போல காபி ஷாப்ல உட்காந்து அவங்க கதையை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயினும் அப்படியே ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது
நம்ம ஹீரோவுக்கு அவங்க லவ் பண்ண டைம்ல ரெண்டு பேரும் ரோட்டு இதே மாதிரி தான் தனியா நடந்து போயிருப்பாங்க. நம்ம ஹீரோ இந்த எல்லா விஷயத்தையும் நினைச்சு பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் ஹீரோவை பார்த்து நீங்க எழுதிட்டு இருக்கிற இந்த கதையில ஹீரோவுக்கு ஹாப்பி எண்டிங் வருமா அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, நான் எழுதிக்கிட்டு இருக்கிற ஹீரோ கேரக்டருக்கு ஹாப்பி எண்டிங் வருமானு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, அந்த புரோட்டாகனிஸ்ட் கேரக்டர் பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு, முடிஞ்ச அளவுக்கு ஹாப்பி எண்டிங்கா முடிங்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, இந்த கதையை விடுங்க, இப்ப நான் உங்களுக்கு இன்னொரு கதையை சொல்றேன்னு இன்னொரு கதையை சொல்றான். சுமார் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வேலை இல்லாத ஒரு பையனும் நல்லா வேலைக்கு போற ஒரு பொண்ணும் லவ் பண்ணாங்க. அந்த பையனுக்கு பெருசா வேலை எல்லாம் கிடையாது, பார்ட் டைமா ஒரு பார்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த பாருக்கு நம்ம ஹீரோயின் அவங்க கொலீக்ஸோட வர, நம்ம ஹீரோயினோட வேலை பாக்குறவங்க எல்லாருமே, எப்பவுமே நீ சிங்கிளா தான் இருக்க, உனக்கு ஆளே கிடையாதா, வேணா நம்ம ஆபீஸ்ல இருக்கிற ஒரு பையனை வேணா பாய் ஃப்ரெண்டா செலக்ட் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, என் பாய் ஃப்ரெண்ட் கூட இங்கதான் இருக்கா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவை இழுத்துட்டு வந்து இவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட், நான் இவனை தான் லவ் பண்றேன்னு, நம்ம ஹீரோவுக்கு பெருசா வேலை இல்லாத போது கூட நம்ம ஹீரோ மேல அவ்வளவு அனுபவிச்சிருப்பாங்க. இந்த கதையை கேட்ட நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. நம்ம ஹீரோவுமே ஹீரோயினை பார்த்து, இப்ப நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்ல போறேன், கண்டிப்பா அதை நீங்க நம்ப போறதுலன்னு எனக்கு தெரியும், நான் வேற யாரும் இல்ல, நான் தான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட், இத்தனை நாள நான் சொல்லிட்டு இருந்த எல்லா கதையுமே ஒரிஜினல் கதை தான், நான் எப்ப வேணா செத்துருவேன், அதனாலதான் இப்ப இந்த உண்மையை சொல்றேன், நான் தான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோவுமே நான் மன்னிச்சு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கே தெரியாம அவங்க கண்ணுல இருந்து பயங்கரமா தண்ணி வருது. நம்ம ஹீரோவை ஆல்மோஸ்ட் நம்பிட்டாங்க. நம்ம ஹீரோயின் பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கார் வந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஏத்திருது. நம்ம ஹீரோயின் காரோட டயர் கடியில போயிருவாங்க, நம்ம ஹீரோ மட்டும் உயிருக்கு இழுத்துக்கிட்டு இருப்பான். இப்போ அந்த காரோட ஓனரை காட்டுறாங்க. இந்த காரோட ஓனர் வேற யாரும் இல்ல, நம்ம பார்க் தான். நம்ம ரெண்டு பேர்த்த அடிச்சுமே அவங்க உயிருக்கு என்னாச்சுன்னு பாப்பான்னு பார்த்தா, அவன் கார் டேமேஜ் ஆச்சுங்கிறத பத்தி மட்டும்தான் இவன் பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்பதான் நமக்கு ஒரு விஷுவலை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் ஒருத்தனோட உடம்புல போயிருப்பான்ல, அவன் இந்த பார்க்கோட அண்ணன் தான். பார்க் அவங்க சொந்த அண்ணனியே நம்ம லீய வச்சு போட்டு தள்ளியிருப்பான். நம்ம சோத்தேசங்க கூட ஒருத்த பண்ண கார் ஆக்சிடென்ட அவன் ஏத்துட்டு ஜெயிலுக்கு போயிருப்பான்ல, அந்த ஆக்சிடென்ட் பண்ணதுமே இந்த பார்க் தான். நம்ம ஹீரோவுக்கு நிறைய பிரச்சனை கொடுத்துருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கேயே செத்து போயிருப்பா, ஆனா நம்ம ஹீரோக்கு இன்னும் லைட்டா உயிர் இழுத்துக்கிட்டு இருக்கு. இத பார்த்து அந்த பார்க்கு என்ன பண்றானா, கவலைப்படாத, உன்னை துடிக்க விட மாட்டேன், உன கொன்றேன்னு நம்ம ஹீரோவை கொண்டாடுறான். இப்ப அங்க நிறைய ஆம்புலன்ஸ் எல்லாம் வருது. இந்த சீனை தான் செகண்ட் எபிசோட்லயும் தேர்ட் எபிசோட்லயும் நம்ம காட்டியிருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோ நரகத்துக்கு போற அந்த வழியில இருந்து கண்ணை முழிச்சு பாக்குறான். ஹீரோயின் செத்து போனதுனால இவன் ரொம்ப அப்செட்டா இருக்கான், பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு இப்பதான் ஒரு விஷயம் புரியுது, தான் நேசிக்கிற ஒருத்தங்க இறந்து போனா எப்படி வலிக்கும்னு. இப்போ அந்த கோவத்துல நம்ம ஹீரோ என்ன பண்றானா, யமன் ஒரு கண்ணு வச்சிருப்பால, அந்த கண்ணை எடுத்து நம்ம யமனோட தலையிலேயே வைக்கிறான். இங்கேயே ஃபோர்த் எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோல வந்து உங்களை பாக்குறேன். பாய்.